வணக்கம். ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட்டில் நடந்துகிட்ருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஹாங்காங் நிறைய ஸ்பைசஸை வந்து பேன் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி நேபாளும் பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் 40% அளவுக்கு ஸ்பைசஸ் ஏற்றுமதியில் நாம் பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும். 40% அப்படின்றது மிகப்பெரிய அந்நிய செலாவணி இழப்பு. ஸோ இதில் முக்கியமாக நாம் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்பைசஸில் வந்து எத்திலீன் ஆக்சைடு இருக்குது. எத்திலீன் ஆக்சைடில் கார்சினோஜன் அப்படின்ற ஏஜென்ட் இருக்குது, அது கேன்சரை உண்டாக்குது. இதுதான் பிரச்சனை. இந்த எத்திலீன் ஆக்சைடு வந்து இதுவரைக்கும் பெஸ்டிசைட்லேருந்து வர்றதா நாம் பேசியிருக்கோம். நானே நிறைய சொல்லியிருக்கேன், ஆனால் அது தப்பு அப்படின்றது இப்போ தான் எனக்கே தெரியும். ஸோ இந்த எத்திலீன் ஆக்சைடு எங்கே வந்து வருது அப்படின்னா, ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸில் தான் வந்து இந்த எத்திலீன் ஆக்சைடு வருது. இந்தியாவில் எந்த ஒரு பெஸ்டிசைட்லேயும் வந்து எத்திலீன் ஆக்சைடு வந்து இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸில் நாம் கவர்மெண்ட்டோட பெர்மிஷனோட தான் வந்து இந்த எத்திலீன் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன் யூஸ் பண்ணுறோம்? மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து கொல்றதுக்கு அல்லது கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி முடித்த உடனே அதில் இருக்கக்கூடிய அந்த கார்சினோஜன் ஏஜென்ட் வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய மக்களை பாதிக்காதா அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து கேள்வி எழலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, வெறும் 10 டிகிரி டெம்பரேச்சர்லே வந்து அந்த எத்திலீன் ஆக்சைடு அப்படின்றது வேப்பர் ஆயிடும். இதுதான் வந்து உண்மை. அது போக அந்த ஸ்பைசஸில் டெபாசிட் ஆகியிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் எத்திலீன் ஆக்சைடு வந்து ஒவ்வொரு நாட்டோட ஸ்டாண்டர்டை விட சில நேரம் அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்கும்போது ரிஜெக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரியான ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸை நிறுத்தி வேறு ஒரு ப்ராசஸை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு காஸ்ட் அதிகம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இது ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு மட்டுமில்லை, மெடிக்கல் எக்யூப்மெண்ட், குறிப்பாக அந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்டு கூட இதே எத்திலீன் ஆக்சைடை வச்சு தான் வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எத்திலீன் ஆக்சைடை வச்சு ஸ்டெர்லைட் பண்ணுறதுக்கு 1 கிலோவுக்கு 3 ரூபா செலவாகுது. ஆனால் ஸ்டீம் வச்சு நீராய் மூலியமாக ஸ்டெர்லைட் பண்ணுறதுக்கு 1 கிலோவுக்கு 13-15 ரூபா வரைக்கும் செலவாகுது. ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக எத்திலீன் ஆக்சைடு இருக்கக்கூடாது அப்படின்னா ஸ்டீமில் தான் பண்ணணும், அதுக்கு வந்து செலவு அதிகமாகும். இதை கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இதுக்கு இம்மிடியேட்டாக நாம் ஒரு தீர்வு காண வேண்டிய சூழலில் இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சமயத்தில் ஆச்சரியமான இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, நிக்கோடின்லையும் ஆல்கஹால்லையும் இதே எத்திலீன் ஆக்சைடோட ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம மக்கள் டைரெக்டாக கன்சியூம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதான் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போது இந்த எத்திலீன் ஆக்சைடு ப்ரெசன்ஸை வந்து ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. யூரோப் யூனியனில் அதிகமாக ரிஜெக்ட் ஆகிறது காரணம் என்னென்னா, அங்கே 1 கிலோவுக்கு 0.1 மில்லிகிராம் தான் வந்து அந்த ஈடிஓ ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு 7 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தெரியுதா ஏன் யூரோப்பில் அதிகமாக ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ட்டு? ஸோ யூரோப்பில் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 0.1 மில்லிகிராம், அமெரிக்காவில் கிலோவுக்கு 7 மில்லிகிராம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸே வந்து உங்களுக்கு ஏன் இந்த ரீஜனில் அதிகமாக ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்ற ஒரு கிளியர் கட்டு ஐடியா கொடுத்துருக்கும். ஸோ கவர்மெண்ட் தான் வந்து இப்போ இதை பற்றின ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். ஸ்பைசஸ் போர்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாம் இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸை வந்து பண்ணும்போது அதை ப்ராப்பராக ஸ்டீம் மூலியமாக எதிர்காலத்தில் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கன்சைன்மெண்ட் ஒன்று கூட ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கு செலவு அதிகமாகும். அந்த செலவு வந்து நம்ம கவர்மெண்ட் பேர் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் இன்னும் ஸ்மூத்தாக நடக்கும். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.